ரொம்ப சொல்லவேனா நினைக்கிறேன். சரி ஓகே விட்டுருங்க. இந்த படத்தை வந்து அவங்களுக்கு என்ன உணர்வை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து அவங்க காட்டினது, அவங்க பார்க்க வச்சது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பார்க்கணும், படத்தை பார்க்கலன்னா இது இந்த லைஃப் என்னன்றதே வந்து எல்லோருக்கும் தெரியாமல் போகும்ல. நிறைய பேர் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறதே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப சொல்லவேனா நினைக்கிறேன். சரி ஓகே விட்டு. ஏன்னா சில ஒரு டிரெக்டர் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக அவர் என்ன பண்ணுறாருன்னா படம் பார்த்துட்டாரு, ஆனால் அந்த நான் உன் படம் பார்த்துட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன்றாரு. ஆனால் அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியுது, எனக்கு அவங்க கூட படம் பார்த்தவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த டைரக்டரையும் உட்கார பார்க்க வச்சு அவர் ஒன்று பார்த்து எடுத்து போட்டிருக்கோம் சமமான்றது. ஸோ இது மாதிரியெல்லாம் நிறைய வேலைகளை வந்து பண்ணியிருக்கிறோம். உண்மையே இல்லை, இது வந்து நான் விமர்சனத்துக்காக கேள்வி கிண்டலுக்காக இல்லைடா, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நம்முடைய படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த படைப்பை இப்போ வந்து என்னென்னா ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லைன்றது வந்து அவங்களுடைய சாய்ஸாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து நம்முடைய என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை இங்கே நிகழ்த்துறப்போ இங்கே ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு இது என்ன மாதிரியான யோசனைகளை விளைவுகளை உருவாக்குது அப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக இது டெஃபினட்டாக இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இந்த ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜர் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான், என் படம் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான். அட்டக்கத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் திரைப்படமாக எடுத்துகிட்டே இருக்கிறேன். என் அப்பா அதை எடுத்தேன், தாத்தா அதை எடுத்தேன், முன்னாடி எடுத்தேன், அதில் எல்லாமே என்னுடைய ரூட் இருக்குது. ஸோ அப்படிதான் நான் இதை நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து அந்த அளவில் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மாரி செல்வராஜ் இருக்கிறவங்களடி வேற லெவலில், எல்லா டைரக்டரும் படம் காட்டி வேற வழியால் நீங்கள் இதை பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பேச வச்சு லைக் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு ரொம்ப பூச்சமாக இருக்கும் யாருக்காவது மெசேஜ் பண்ணி கேட்கறது கூட வந்து அவங்க ஏதாவது நம்ம படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அட்லீஸ்ட் வந்து ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க கூட நம்மளாம் எதிர்பார்த்துருக்கேன். நான் ஒரு அட்டக்கத்தி படத்துக்கு அப்புறம் வந்து நான் இவ்வளோ படம் எடுத்துருக்கோம்னு வச்சிங்களேன், ஒரு சின்னதாக வந்து நம்ம படம் நமக்கு பிடிச்ச இயக்குநர்கள் கூட சொல்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு நல்லா இல்லைன்னு கூட சொல்லிட்டோம், எனக்கு பிரச்சனையே இல்லை, இப்போ இந்த படம் எடுத்துருக்கப்பா எனக்கு பிடிக்கலப்பா நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட இங்கே யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தயாராக இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டான்னா எல்லா டைரக்டருக்கும் வலிச்சு வலிச்சு படத்தை போட்டு நீங்கள் இந்த படத்துக்கு வந்து கருத்து சொல்லியே ஆகணும்னு சொல்லி சொல்ல வச்சு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இங்கேனா, இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஒரு படம் இந்த படம் பார்க்கலாம் இல்லை பார்க்க வேணான்றது வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸை நம்ம வந்து இங்கே இருக்கிற காலநிலை இந்த சூழல் அப்புறம் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து உருவாக்கி வச்சுருக்கு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா வந்து விமர்சன மதிப்பீட்டில் வந்து ஒரு ஒர்க்கை வந்து வேல்யூ பண்ணாமல் ஒரு ஒர்க்கை பார்க்காமலே வந்து அதை வந்து இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது இருக்குல்ல. ஸோ அது இங்கே நடக்குது. நான் இல்லைன்னு சொல்ல எல்லா படங்களும் எல்லா டைரக்டரும் அப்படின்னு நான் சொல்லலை, சில பேரை வந்து நம்ம விரும்புகிற ஆட்கள் அப்படி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அது எனக்கு சில டைம் வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அதாவது தத்துவங்கள் பால் ரைட்டு தப்பு அப்படின்லாம் இல்லை, இங்கே ரைட்டு லெஃப்ட்டு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லா டைரக்டர்கிட்டையும் காட்டி இந்த படத்தை வந்து அவங்களுக்கு என்ன உணர்வை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து அவங்க காட்டினது, அவங்க பார்க்க வச்சது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பார்க்கணும், படத்தை பார்க்கலன்னா இது இந்த லைஃப் என்னன்றதே வந்து எல்லோருக்கும் தெரியாமல் போகும்ல. நிறைய பேர் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறதே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது.